நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் இந்த 2022 முதல் 2023 வரைக்கும் ஓராண்டு பலனை நாம் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் அதிகபட்சமாக வருட கிரகங்களை தான் நம்ம கையில் எடுத்து உள்வாங்கித்தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகங்கள் வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக நாம் பார்ப்போம். இப்போது நாம் கடக ராசி பார்க்க போகிறோம். கடக ராசி காலபூஷ தத்துவப்படி 4வது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு இந்த 4 கிரகங்கள் குரு, சனி, ராகு கேதுக்கள் இந்த ஆண்டு, இந்த 4 கிரகங்களால் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடந்த சுமார் 5 மாத காலமாக குரு பகவான் கும்பத்தில் இருந்தார். அப்போ கடகத்தை பார்க்க முடியாது. சனி பகவான் கடகத்தை பார்த்துருந்தார். அப்போ கடந்த 5 மாத காலமாக ராசி சனி பகவான் பார்க்குறதாலையும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததாலையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது. சண்டை சச்சரவு பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினைகள் இருந்ததே அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், நட்பு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பகைமை பாராட்டினார்கள். யா எதை பேசினாலும் சண்டை, எதை சொன்னாலும் சண்டை. அப்படி ரொம்ப அந்த 5 மாத காலம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பரபரப்பாகி மந்திச்சு விட்ட மாதிரியே இருந்தீங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் இப்போ குரு பகவான் பாருங்கள், மீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது. கடகராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு கண்டிப்பாக வரும். பாருங்கள், இந்த கடகராசியை குரு பார்க்குறார். ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவன் சொந்த ஊரை விட்டு, மண்ணை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாலும் அங்கே தெய்வம் அவனை காப்பாற்றும். தெய்வம் மாதிரி மற்றவங்கள்லாம் அவனை காப்பாற்றுவாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த குரு கடாட்சம் அப்போ அவனுக்கு இருக்குது. அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ல் குரு, அதுவும் ஆட்சி வீடம் பெறுகிறார் குரு தன்னுடைய வீட்டில். அப்போது 9ஆம் இடம் ரொம்ப புனிதமாகிறது. நீண்ட நாளாக, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது ஏற்புடையதாக இருக்கும். தாராளமாக போகலாம், நல்லது நடக்கும், அங்கேருந்து நல்ல பதில் வரும். தந்தை, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப்பெறுவீர்கள். பாக்கியங்கள் எல்லாம் ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி எதையும் நீங்கள் இந்த காலத்தில் போராடி ஜெயிக்க தேவையில்லை. இந்த ஓராண்டு 9ல் குரு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார். அதை விட ஒரு சிறப்பு இந்த கடக ராசிக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப அமக்கலமான ஒரு பீரியட். 9ஆம் இடம் ஆன்மீகம், கோயில் குளமாக சுற்றுவீங்க. வெளியூர், வெளிநாடுன்னு கோயில் குளம் போவீங்க, டூர் போயிட்டு வருவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு. சரி, ஸ்தான பலம், அதாவது 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்லதையே செய்வார்னு
ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த கடந்த 3 வருஷமாக தொழிலையே கடையே மூடிட்டு வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு யோசனை இருப்பாங்க. ஒன்று, மறுபடியும் அந்த தொழிலை போய் ஆரம்பிங்க. இல்லை, இன்னும் எதனால் கடன் உடனே வாங்கி, நம்பி கடன் உடனே வாங்கி வேறு ஒரு தொழிலை புதுசாக இறங்குங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ், 100% சக்ஸஸ். ஏன்னா 9வது இடத்தில் குரு இருந்தால் தொழிலில் நீங்கள் நம்பி இறங்கலாம், கடன் வாங்கலாம், தொழிலில் போடலாம், தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்வை பலம் ராசியை பார்க்குறார் நம்ம சொல்லிட்டோம். இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு கடக ராசி என்பர்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வயசானவங்கள்லாம் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்திருப்பாங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நல்லா நடமாட துவங்குவார்கள். அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு, மீண்ட செல்வாக்கு இப்போ மறுபடியும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 3வது இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி உங்களுக்கு 3வது இடமாகிறது. எடுத்த காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக உண்டு. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும், நீங்கள் தாராளமாக போகலாம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். நல்ல ஒரு சம்பாத்தியமும் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், 5வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கடந்த ஆண்டு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் தான், எம்ஃபில், பிஹெச்டி இது மாதிரி ஆராய்ச்சி படிப்பில் தேர்ச்சி பெறாமல் போனவர்கள், அதாவது நீங்கள் எக்ஸாமே எழுத முடியாமல் தளர்ந்தவங்க, இப்போ இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும். உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஆண்டு இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு. நல்ல பாஸ் ஆகிடுவாங்க, அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள். சரி, குரு பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம். அடுத்தது ராக கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ராசிக்கு, கடகராசிக்கு. 10வது இடத்தில் ராகு இருக்கிறார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், பாவியாவது இருக்கணும்னுவாங்க, இல்லை பாம்பாவது இருக்கணும்னுவாங்க, பாம்பே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அற்புதமான ஒரு பலன், மேஷ ராகு, மேடான ராகு. தொழில் ரீதியாக இதுவரை இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து தொழிலில் வந்து எதுவுமே பண்ணலை, எழுத்து மூடிட்டு வந்துட்டோம், கடந்த 3 வருஷமாக ரொம்ப நஷ்டத்தை வாடகை கொடுத்து கட்டுப்படியாகலை, ஃபேஸ் பண்ண முடியல, நஷ்டம், தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நிர்வாகத்தையே பண்ண முடியல, நிர்வாக செலவு அதிகமாக இருந்தது, அதனால் நாங்கள் கம்பெனியும் எழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. இப்போ நம்பி இறங்கலாம் நீங்கள். ஒன்று, அதே கம்பெனியை துவங்கலாம், இல்லை இன்னும் பெருசாக கடனை உடனே வாங்கி இன்னும் பெரிய லெவலில் பூமப் பண்ணலாம், தொழிலில் வளர்ச்சி பெறலாம், சொந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே நேரத்தில் தொழில் நல்லா அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமக்கலமான காலம். 10வது வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். வேலை இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் 10வது இடத்தில் ராகு இருக்கிறாரு, அதுவும் மேஷ ராகு வேறு, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் வேலைக்கு உத்தரவாதம் ராகு பகவான் தருகிறார்.
ஆனால் பத்தில் ராகு இருக்கும்பொழுது தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்கும். ரொம்ப அலைச்சலை கொடுப்பார் பத்தில் ராகு இருந்தால். இருக்கிறத பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இல்லையா, விரிவாக்கம் செய்வார் இல்லை. அப்போது நேரமே இருக்காது உங்களுக்கு, எதுக்குமே டைம் இருக்காது. சாப்பிட நேரம் இல்லை, படுக்க நேரம் இல்லை, இங்கே போக நேரம் இல்லை, அலைச்சலாக இருக்கப்பா அப்படின்ற அளவுக்கு அலைச்சலை கொடுப்பார். ஆனால் அதுக்கேற்ற வருமானத்தையும் கொடுப்பார். பத்தில் ராகு அவர் வந்து 3-11 பார்வை அப்படின்னும் பொழுது 12 வீட்டை பார்க்குறார், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார், வேலைக்கு, உயர்கல்விக்கு, சொந்த தொழிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 இடத்தையும் ராகு பார்க்குறார். ராகு வந்து இதில் வந்து யோக ராகு ஆயிடுறார். அப்போ யோக ராகு 8 இடத்தை பார்க்குறதால எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகு பகவான் ஏற்றி தருவார். அடுத்தது இந்த 4 கேது இருக்கிறார் இல்லைங்களா, 4 கேது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பணிச்சுமை அதிகரிக்கும், வேலை பலு அதிகமாக இருக்கும். 4 கேது இருந்தால் சுகஸ்தானம் இல்லைங்களா, சுகஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துட்டுன்னு சொன்னால் எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கும், வேலை ஒரு முடிகிற மாதிரியும் இருக்காது. அதே நேரத்தில் தாயாருடைய எழுத்து பாதிக்கும், ஏன்னா 4 விட தாயார் ஸ்தானம். குடும்பஸ்தானத்தை 3-11 பார்வை, அப்போ குடும்பஸ்தானத்தை கேது பார்க்குறாரு அப்படின்னா குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். அதே நேரத்தில் 2 இடம் தேக ஆரோக்கிய ஸ்தானம் இல்லையா, அப்போ உடம்பு சுகமில்லாமல் போகும். 4 இடமும் சுகஸ்தானம்தான், அப்போ உடம்பு சுகமில்லாமல் போகும், அதாவது மருத்துவ செலவு வைக்கும். 2 வீட்டை கேது பார்ப்பதால் கண் ஐ டிஃபெக்ட், கண்ணை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சின்ன பசங்க கல்வியில் நாட்டம் இருக்காது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு 4 கேது இருக்கிறதால ஒரு ஒரு 8 கிளாஸுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பில் நாட்டம் இருக்காது, படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவான். ஆனால் பெரிய படிப்பு படிக்கிறாங்க பாருங்கள், பிஹெச்டி, எம்ஃபில், டாக்டர், டாக்டரேட், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, திறம்பட படித்து சக்ஸஸ் பெறுவாங்க. வெளிநாட்டு கல்வியில் சிறப்பு உண்டு, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் வந்து ராகு கேதுக்களை நாம் என்னென்ன பலன்கள் தரப்போகிறது என்பதை நாம் சொல்லிவிட்டோம். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ராகுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், சூப்பர். சனி பகவான் 7 அமர்ந்திருக்கிறார். இந்த சனி பகவான் 7 இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 7 இடத்துல இருக்கிறதால கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது மணவி என்றால் கணவன், கணவன் என்றால் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா அவங்களும் முன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களை பார்த்திங்கன்னா உங்களை ஒரு தின்சாவே பார்ப்பாங்க, ஒரு பகை உணர்ச்சியாகவே பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதே உருன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் மூட் அவுட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் புன்முறுவலோடு கொஞ்சம் நீங்கள் அவங்கள அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது, தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இதுதான் இந்த 4 கிரகங்கள் இந்த கடகராசிக்கு தரக்கூடிய பலன்களை நாம் மிக விரிவாக சொன்னோம். இந்த கடகராசி பொறுத்தவரையிலையும் குரு பகவான், ராகு பகவான் அற்புதமான பலனை வழங்குவார். சனி பகவான் 7 இருக்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கைகூடுற மாதிரி இருக்கும், திருமணம் ட்ராப் ஆகிடும், பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அதுபடனே பார்த்தா வரமாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வழி சொந்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம். உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்றதால சுகஸ்தானத்தில் போய் கேது இருந்தால் சுகம் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில்
இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 60 விழுக்காடு இந்த குரு பகவானும் ராகு பகவானும் உங்களை தூக்கி நிறுத்தும், உயர வைக்கும், பொருளாதார ரீதியில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வர முடியும். ஏன்னா குரு 9 இருக்கிறதாலையும் ராகு 10 இருக்கிறதாலையும் சுப பலனையே பெறுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது.